இன்றைக்கி நாம் இதயத்துடைய அமைப்பு மற்றும் இதயத்தின் செயல்பாடுகள் அதை பற்றி பார்க்கலாம் இதயத்துடைய மெயினான ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தா உடம்பில் உள்ள அசுத்த ரத்தத்தை அதாவது ஆக்சிஜன் அல்லாத கார்பன் டை ஆக்சைடு கலந்த ரத்தத்தை தூய்மையாக்கி மீண்டும் அதை ஆக்சிஜன் ஏற்றி உடலில் பல்வேறு பகுதிக்கு அனுப்புவதே வந்து இதயத்துடைய முக்கியமான வேலை முதல்ல நாம் இதயத்தில் உள்ள பார்ட்ஸ் பற்றி பார்த்தர்லாம் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே இந்த சைடு பார்த்திங்கன்னா பெருஞ்சிரை அது கீழே பெருஞ்சிரை இருக்குது அது கீழே பார்த்திங்கன்னா இந்த போர்ஷன்னா வந்து வலது அறிக்கல் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா வலது வென்றுக்கிள் இருக்குது இதுக்கு இடைப்பட்டதில் மூவிதல் வாழ்வு அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அரைச்சந்திர வாழ்வு அதாவது இதுதான் நுரையீரல் தமணி இந்த நுரையீரல் தமணிக்கும் வலது வலது வென்றிகளுக்கும் இடையே உள்ள வாழ்வு தான் வந்து அரைச்சந்திர வாழ்வு அடுத்து நுரையீரல் தமிழ் இந்த அமைப்பு அடுத்து இடது ஆறிகள் இந்த போஷன் தான் வந்து இடது ஆறிக்கல் இது நுரையீரல் சிறை மற்றும் இடது வென்றுக்கள் இந்த போஷன் வந்து இடது வென்றுக்கள் வலது ஆறிகளுக்கும் சாரி இடது ஆரிகளுக்கும் இடது வென்றிகளுக்கும் இடைப்பட்ட இந்த பகுதி தான் வந்து ஈறுதல் வாழ்வு அப்படின்னு சொல்றாங்க அடுத்தபடியாக நம்ம உடம்பில் உள்ள அனைத்து பகுதிக்கும் இரத்தத்தை எடுத்து செல்லும் அல்லது இரத்தத்தை வெளியேற்றும் உறுப்பாக உள்ளது இந்த பெருந்தமணி இந்த பெருந்தமணிக்கு முன் முன்பகுதியில் வந்து அரைச்சந்திர வாழ்வு இருக்குது ஸோ இது எல்லாம் தான் வந்து இதயத்துடைய முக்கியமான பாகங்கள் இதோ இந்த இதயத்துடைய செயல்பாடுகள் பற்றி பார்க்கலாம் வாங்க உடம்பில் உள்ள அசுத்த இரத்தத்தை அதாவது உடம்பில் மேல் பகுதி அப்பர் பாடியில் இருக்கிற அசுத்த ரத்தமானது மேற்பெருஞ்சீரை வழியாக நேரடியாக வலது அறிக்கைகளுக்கு வருது உள்ள இந்த வழியாக வலது அறிக்கைக்கு உள்ளே வருது அதே மாதிரி நம்ம உடம்பில் உள்ள லோயர் பாடின்னு சொல்லுவாங்க கீழ்ப்பகுதி இடுப்புக்கு கீழே உள்ள பகுதியில் உள்ள அஸ்த ரத்தங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா கீழ்ப்பெருஞ்சிறை வழியாக உள்ள நேராக வலது ஆரிக்கலுக்கு வருது இந்த வலது அறிக்கலுக்குள்ள ரத்தம் வந்ததுக்கப்புறம் சிஸ்டோல் அப்படின்னு சொல்லுவாங்க சிஸ்டோல்னால் இதையும் சுருங்குதல் அப்படி சுருங்குறதுனால இங்கே இருக்கிற ரத்தமானது நேராக உள்ள வலது வென்றிகளுக்கு உள்ளே வருது வலது வென்றிக்கிழில் ரத்தம் வந்து ஃபில் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த பெருந்தமணிக்கு போகுது இந்த பெருந்தமணிக்கு வந்து அரைச்சந்திர வாழ்வு மூலமாக இந்த பகுதி இருக்குல்ல இதான் வந்து அரைச்சந்திர வாழ்வுன்னு சொல்லுவாங்க இந்த அரைச்சந்திர வாழ்வு மூலமாக வலது வென்றிக்கிலிருந்து நுரையீரல் தம்மணி வழியாக நுரையீரலுக்கு போகுது இந்த வழியாக நுரையீரல் பகுதிக்கு போகுது இந்த அரைச்சந்திர வாழ்வுடைய முக்கிய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தாக்க ரத்தத்தை வந்து பின்னோக்கி வராமல் பாதுகாக்கும் அமைப்பு அமைப்பு தான் இந்த அரைச்சந்திர வாழ்வு அப்படி பின்னோக்கி ரத்தம் வந்துருச்சு அப்படின்னாக்கா இதையும் வந்து வெடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அறையானது வெடிச்சிரும் ஸோ டோட்டலி கொலாப்ஸாயிரும் நம்ம வந்து ரொம்ப சீரியஸான நிலைமைக்கு எடுத்து சென்றுடும் அதனால தான் ரத்தத்தை பின்னோக்கி வராமல் பாதுகாக்க தான் இந்த அரை சென்ற அவ்வளோன்னு பயன்படுது இந்த மாதிரி நுரையீரல் தமணிக்கு நுரையீரல் தமணி வழியாக நுரையீரலை சென்ற இந்த ரத்தம் வந்து மீண்டும் ஆக்சிஜன் ஏற்றப்பட்டு நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா அந்த சுவாசிக்கெல்லாம் ஆக்சிஜனை உள்ள எழுப்போம் அந்த ஆக்சிஜன் வந்து பிளட்டோடைய கலந்துட்டு தூய்மையான ரத்தமாக ஆக்கப்பட்டு சுத்தமாக்கப்பட்ட அந்த ரத்தமானது மீண்டும் வந்து நுரையீரல் சிறை வழியாக உள்ள வந்து இடது ஆரிக்கல வந்தடையுது இந்த இடது ஆரிக்கல வந்தடைந்த ரத்தமானது சிஸ்டோல் இதயம் சுருங்குவதால் மீண்டும் இடது வென்றிக்கலுக்குள் அந்த ரத்தமானது கொட்டப்படுகிறது இதுக்கு பார்த்தீங்கன்னா இடையில வந்து ஒரு வாழ்வு இருக்கு அதான் பார்த்தீங்கன்னாக்கா ஈரிதல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது மிட்றல் வாழ்வு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வாழ்வானது பார்த்தீங்கன்னாக்க இடது ஆரிகளுக்கும் இடது வென்றிகளுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்குது இப்படி உள்ள வந்த இ இடது வென்றிகளை தூய்மையான ரத்தம் வந்து ஃபில் ஆன பிறகு இந்த ரத்தமானது பெருந்தமணி வழியாக உடலின் பல்வேறு பகுதிக்கு வந்து ரத்தமானது எடுத்து செல்லப்படுகிறது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அரைச்சந்திர வாழ்வானது உள்ளது இந் நல்லா பாருங்கள் இந்த இடத்துல வந்து ஒரு அரைச்சந்திர வாழ்வு இருக்குது இங்கேயும் பார்த்தீங்கன்னா இதோடைய ஃபங்க்ஷன் என்னன்னாக்க ரத்தத்தை பின்னோக்கி பாயாமல் பாதுகாக்கிற வேலை தான் வந்து அரைச்சந்திர வாழ்வோடைய வேலை அதைத்தான் இங்கேயும் அந்த அரை சந்திர வாழ்வு பண்ணி பயன்படுது பொதுவாகவே பார்த்திங்கன்னா இதயத்தில் வந்து நான்கு அறைகளாக பிரிக்கப்பட்டிருக்கு நான்கு அறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்த அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா வலது ஆரிக்கல் இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா இடது ஆரிக்கல் இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா வலது வென்றிக்கல் இந்த அமைப்பு பார்த்திங்கனாக்கா இடது வென்றரிக்கல் இந்த வலது ஆரிக்கல் பார்த்தீங்கன்னா இடது அறிக்கை விட சற்று கொஞ்சம் பெரிதாகவே இருக்கும் அதே மாதிரி இந்த இடது வென்றிகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வலது வென்றிகளோட சற்று இது கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் இந்த அமைப்பு வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் ஓகேங்களா இதயமானது பொதுவாகவே வந்து பெரிகார்டியம் உரைகளால் ஆனது இதை சுத்தியும் பெரிகார்டியம் என்னும் உரை வந்து உள்ளது இதை சுத்தியும் பெரிகார்டியம் உரையானது இந்த பெரிகார்டியம் உரையும் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு லேயர் இந்த மாதிரி ரெண்டு லேயரான பெரிகார்டியம் உரைனால் ஆனது இந்த ரெண்டு லே லேயருக்கு இடையில் பெரிகார்டியல் திரவம் அப்படின்னு ஒரு திரவம் வந்து லூப்ரிகன் மாதிரி செயல்படுதுன்னு சொல்கிறாங்க லூப்ரிகன் மாதிரி நம்ம வந்து இதயம் வந்து சுருங்கும் போதும் விரியும் போதும் பார்த்தீங்கன்னா ஒரு சில உராய்வுகள் ஏற்படும் அந்த உராய்வுகளால் வந்து எந்த விதமான தேய்மானம் அடையாம பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த பெரிகாரிகள் திரவமானது இந்த இரண்டு அறிகளுக்கு இடையில் வந்து ஒரு லூபிர்கெண்டாக செயல்படுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பெரிகாரியம் உரையானது கார்டியாக் தசைகளால் ஆனது மற்றும் வலது வென்றிக்கல் மற்றும் இடது வென்றிகள் இதுக்கு இடையில வந்து ஒரு சுவர் போன்ற அமைப்பு உள்ளது இந்த அமைப்பு வந்து வலது வென்றிகளையும் இடது வென்றிகளையும் தனித்தனியே பிரிக்குது என்ன காரணம் அப்படின்னு அப்படின்னாக்க இந்த வலது வென்றிகளில் பார்த்தீங்கன்னா அசுத்தமான ரத்தம் அதாவது ஆக்சிஜன் அற்ற ரத்தம் வந்து இங்கே இருக்கும் இந்த சைடு பார்த்தீங்கன்னாக்க தூய்மையான ரத்தம் அதாவது ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட ரத்தம் வந்து இருக்கும் இது ரெண்டும் கலந்துடாமல் தான் இந்த இடையில வந்து ஒரு சுவர் போன்ற அமைப்பு இருக்கு இதேமானது சிஸ்டோல் மற்றும் டயஸ்டோல் என்ற இரண்டு நாளை வந்து சுருங்கி விரியுது அதாவது பம்ப் பண்ணுது அப்படி பம்ப் பண்ணுறனால தான் வந்து ரத்தமானது உடலின் பல்வேறு பாகங்களுக்கு எடுத்து செல்லப்படுகிறது இந்த சிஸ்டோல் மற்றும் டயலஸ்ட்ரோல் இது எப்போ நடக்கணும் அப்படின்றத தீர்மானிக்கிறது பார்த்திங்கன்னா இந்த வலது அறிக்கையில் எஸ்ஏ கணு அப்படின்னு ஒரு அமைப்பு இருக்குது இந்த எஸ்ஏ கணு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சென்சர் மாதிரி செயல்படும் இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து அந்த சென்ஸ் பண்ணவொடனேயே ஓகே இப்போ தான் சிஸ்டோல் நடக்கணும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் டைலஸ்ட்ரோல் நடக்கணுன்றத சென்சிங் மூலமாக இந்த கமாண்டை கொடுக்குறது யார் அப்படின்னாக்கா இந்த இடத்துல இருக்கிற எஸ்ஏ கணு அப்படின்னு சொல்லுவாங்க அல்லது இங்கிலீஷில் வந்து ஏசியே நோடு அப்படின்னு சொல்லுவாங்க இதயமானது சுருங்கி விரியும் போது டப் அப்படின்ற ஒரு சவுண்டான வருது இந்த டவு சவுண்டு பார்த்தீங்கன்னாக்கா லப்ன்ற சவுண்டு இந்த மூவிதல் வாழ்வோம் ஈரிதல் வாழ்வோம் க்ளோஸ் பண்ணுற நேரத்தில் க்ளோஸ் பண்ணி விரிய நேரத்தில் லவ் அப்படின்ற சவுண்டு வருது அதே மாதிரி இங்கே இருக்கிற இந்த அரைச்சந்திர வாழ்வும் இந்த அரைச்சந்திர வாழ்வும் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற நேரத்தில் இந்த டப்ன்ற சவுண்ட் வருது ஸோ லவ் டப் சவுண்டு வந்து இந்த வாழ்வுகள் மூடித்திற்குனால இந்த சவுண்டு வருது ஓகே ஓவராலாகவே இதேத்துடைய ஃபங்க்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம் அதாவது அப்பர் பாடின்னு சொல்லுவாங்க நம்ம உடம்புக்கு மேல் பகுதியில் உள்ள அசுத்த ரத்தமானது மேற்பெருஞ்சிறை வழியாக நேராக வலது ஆறிகளுக்கு வருது அதே மாதிரி நமது லோயர் பாடியில் இருக்கிற ரத்தமானது அசுத்தமான ரத்தமானது கீழ் பெருஞ்சிரை வழியாக எடுத்துகிட்டு வரப்படுது இந்த வலது ஆரிக்கலைக்கு இந்த வலது ஆரிக்கல் வந்து அங்கே இருக்கிற ரத்தமானது நேரடியாக வலது வென்றிகளுக்கு வருது இதுக்கு இடையில இருக்கிற வாழ்வு மூவிதல் வாழ்வு இந்த வழியாகத்தான் அந்த அசுத்த ரத்தமானது உள்ளே வருது வலது வென்றிகளுக்கு வந்த அசுத்த ரத்தம் நேரடியாக நுரையீரல் தம்னி வழியாக நுரையீரலுக்கு எடுத்து செல்லப்படுகிறது நுரையீரலில் அங்கே ஆக்சிஜன் ஏற்றப்பட்டு ரத்தத்தை வந்து தூய்மையாக்கப்படுகிறது அப்படி தூய்மையான ரத்தம் வந்து நுரையீரல் சிறை வழியாக இடது ஆறுக்களுக்கு வருது அங்கேருந்து நேரடியாக இடது வெண்டிகளுக்கு வருது இதற்கிடையில் பார்த்திங்கன்னா ஈறிதல் வாழ்வு அல்லது மெட்ரல் வாழ்வானது உள்ளது இங்கே இந்த சுத்தமான ரத்தம் வந்து பெருந்தமணி மூலமாக உடலின் பல்வேறு பகுதிக்கு எடுத்து செல்லப்படுகிறது இங்கே அரைச்சந்திர வாழ்வும் இந்த இடத்துல ஒரு அரைச்சந்திர வாழ்வு உள்ளது இந்த அரைச்சந்திர வாழ்வுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னாக்கா ரத்தத்தை பின்னோக்கி பாயாமல் தடுக்கிறது தான் இந்த அரைச்சந்திர வாழ்வுடைய மெயினான ஃபங்க்ஷன்ஸ்